உங்களை பொறுத்த வரைக்கும் மாவீரன் அப்படின்ற சொல் அப்படின்னா யாரு? மாவீரன் யாரு? ஒரு முறை தோத்ததுக்கு அப்புறம் தன்னம்பிக்கையோட தைரியமா எந்திரிச்சு நின்று அடுத்து ஜெயிக்கிறதுக்காக ஓடுற அல்லாம ஒவ்வொருத்தனும் மாவீரன் தான். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாவீரனா பாக்குறது யார்? என் அப்பா தான். எல்லாரும் சொல்ற பதில் தான் அது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அவங்க அப்பா எவ்வளவு ஸ்பெஷல்னு. எனக்கு எங்க அப்பா அந்த மாதிரி தான். ஏன்னா நான் யூனிஃபார்ம்ல பாத்திருக்கேன். அண்ட் என் அப்பா அவங்க வந்து ஜெயில் சூப்பரண்டா இருக்கும்போது ஒவ்வொரு ஜெயிலையும் 2500 கைதிகளை வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற ஒருத்தர். அண்ட் அதெல்லாம் தாண்டி நான் செய்யற வேலையில சின்சியரா இருந்து அந்த வேலைக்கு எவ்வளவு உண்மையா இருக்க முடியும்னா, எங்க அப்பா உட்காந்து எங்க அப்பா வேலை பார்த்த அந்த சேர்லயே உயிரை விட்டவர். சோ தான் வேலையை அவ்வளவு நேசிச்சு சின்சியரா செஞ்சு அந்த வேலைக்காகவே உயிரை விட்டவர். அவரை விட மாவீரனா எனக்கு யாரையும் சொல்ல தெரியல எனக்கு. அண்ட் எல்லாரும் சொன்னாங்க நான் வந்து ரொம்ப சின்சியரா டெடிக்கேட்டடா ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கேன்னு. அப்படி ஒருத்தருக்கு பையனா பிறந்துட்டா அதுல எனக்கு ஆச்சரியமா எனக்கு தெரியல. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். அது எனக்காக இல்லைனாலும் அவர் பேரை காப்பாத்துறதுக்காவது நான் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன்.